ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இர்ஃபானோட வீடியோ தான், இர்ஃபானோட வெட்டிங் சம்மந்தமான இர்ஃபானோட வெட்டிங் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான வீடியோஸ் தான். எந்த பக்கம் போனாலும் அந்த ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் மட்டும் இல்லாமல் இர்ஃபானோட ஹோல் ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ். வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ஆகிக்கட்டும், அது சம்மந்தமாக போகிற வீடியோஸ் கூட வந்து மில்லியன்ஸில் வியூஸ் போகிறது ஆகிக்கட்டும், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் மூடில் போய் ஒரு ஆஃப்டர் 10 டேஸுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து அது எல்லாமே போய் முடியும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது நம்ம இல்லை இர்ஃபான் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது, ஒரு ஒரு வெட்டிங் நடந்து ஒரு 10 டேஸில் இப்படி ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடந்தால் அந்த ஃபேமிலியில் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து உடஞ்சி ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி, நீ இப்படி பண்ணல, நீ இப்படி பேசினல, இப்படி நடந்து கொண்டல, அதுக்கு தான் அதுக்கு அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்ட்டு பேசுகிறதுக்கு எப்படி மனசு வருதுன்ட்டு சத்தியம் எனக்கு தெரியலை. யார் அப்படிலாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்காங்க, நீங்கள் பேச யூடியூப்பில் இர்ஃபான் வியூ சும்மா அடித்து பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த விபத்து அதாவது இந்த விபத்துக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து நடந்து போட்ட வீடியோஸை பாருங்கள், கிட்ட இருந்து பார்த்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தையும் கிட்ட இருந்து பார்த்த மாதிரி இர்ஃபான் அப்படி பண்ணா இர்ஃபான் இப்படி பண்ணா பணம் கொடுத்து தப்பிக்க முயன்றார், ஆக்சுவலி அந்த காரை ஓட்டினது இர்ஃபான் தான், அதை பழிய வேறு யார் மேலே போக ட்ரை பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு இவங்களாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இவங்களாக சொல்கிறனாலதான் பார்த்துட்டு இதெல்லாம் எந்த சோர்ஸ் யார்கிட்ட கேட்டு எல்லாம் சொல்கிறாங்க, ஒருவேளை இர்ஃபானுக்கு இர்ஃபானோட கண்டெக்ட் பண்ணி இர்ஃபான் சொன்ன பொறுத்து இதெல்லாம் சொல்கிறாங்களா, இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா இர்ஃபான்ட சேனல்லேருந்து ஒரு வீடியோ இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வரதில்லை, வேறு வேறு யூஸ்வலான மற்ற வீடியோஸ் தான் வருது. ஸோ எப்படா இர்ஃபான் இதுக்கான ஒரு விளக்க வீடியோ போடுவார், ஒருவேளை இது ஃபேக் நியூஸாக கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸாக இருக்குமோ அப்படின்லாம் கூட தோணுச்சு. May 25th நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு June 3rd வீடியோ போடுறாண்டா, அது வரைக்கும் இர்ஃபான்ட சேனல்லேருந்து எந்த ஒரு வீடியோமே வரலையா, எந்த ஒரு வீடியோமே வரலை. அந்த ஃபெடப்பில் அந்த அப்செட்டில் அது சம்மந்தமான ஒரு கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்ட்டு போனதால் வந்து எந்த ஒரு வீடியோமே இர்ஃபான்ட சேனல்லேருந்து வரலை. அதனால தான் ஒரு விளக்க வீடியோ கூட இர்ஃபான சேனல்லேருந்து வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு பார்த்தா இல்லை. எவ்ரி டே ஷார்ப் 3 o'clock கரெக்டாக இர்ஃபான சேனல்லேருந்து வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, பட் இது சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் வரல. அது பல பேர் கேட்டுக்கொண்டாங்க, கட்டாயம் போடணுமானு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அது சம்மந்தமான போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கேஸாகவும் கோர்ட் கேஸாகவும் அப்படி இப்படின்னா அது சம்மந்தமான வேலையெல்லாம் இருந்திருப்பாங்களே தவிர அவசர அவசரமாக இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணுன்றது யாருக்கும் தோணாது, அப்படி பண்ணவும் முடியாது. பட் அதே நேரம் வந்து அப்போ எந்த ஒரு வீடியோமே இர்ஃபான்ட சேனல்லேருந்து வரலன்னு பார்த்தா சேனல் வந்திருக்கு. அதையும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அங்கால் ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, அதெல்லாம் ஒரு கேப் பண்ணாமல் இன்னுமே வந்து ஒரு நாடாக போய்த்து சாப்பிட்டுட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கிறார் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இர்ஃபான் வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இர்ஃபான் ஒரு வீடியோ போடுறது வந்து அந்தண்டு எடுத்த வீடியோ அந்தண்டு போட்டதில்ல, கிட்டத்தட்ட இப்போ சொல்ல போன மாதிரி இருந்துட்டால் ஒரு 2 months கண்டினியூஸாக இர்ஃபான் கிட்ட கண்டென்ட் இருக்கும், ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோஸ் தான் டெய்லி அவர் அப்லோட் பண்ணி கொண்டு வரார். ஸோ அந்த அடிப்படையில் தான் 25th June 3rd வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ தான் இர்ஃபான் சேனலில் வந்து போஸ்ட் ஆனது. அது இது தெரியான்னு நினைக்கிறீங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட வந்து இர்ஃபான் ஏதாவது குறை சொல்லணும், எங்கடா ஒரு கண்டென்ட் கிடைக்காதா, ஏன்னா எல்லாருமே யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் பட் இர்ஃபானும் ரன் பண்ணுறாரு, பட் ஒரு இப்படி ஒரு க்ரோத் இப்படி யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா, அவரோட வெட்டிங்கை பார்த்தாலும் நம்மளால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இவ்வளோ கிராண்டாக ஒரு யூடியூபர் வந்து வெட்டிங்கை இவ்வளோ கிராண்டாக எடுக்க முடியுமா அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா பௌத்தெரிச்சல்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் இப்படிலாம் இருக்கத்தக்கனா ஏதாவது இர்ஃபானை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா, ஏதாவது நெகட்டிவாக சொல்ல முடியுமான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தால் எப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அது அந்த இர்ஃபான் விளக்க வீடியோவில் கூட இர்ஃபானே சொல்கிற விஷயம் வந்து எப்படா இவன் மாட்டுவான், ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்து ஒரு விஷயம் கிடைச்சிச்சு வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு யாராவது ஒரு ஆள் வஞ்சம் வச்சு பேசி வஞ்சம் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும். அதே மாதிரி இர்ஃபானை இந்த சம்பவத்தை வச்சு ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஏகப்பட்ட வாக்கி வந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறது, ஏதோ நேரில் கிட்டிருந்து சம்பவத்தை பார்த்த மாதிரி இர்ஃபான் பணம் கொடுக்க முயன்றார், இர்ஃபான் வந்து இர்ஃபான் தான் காரை ஓடிட்டு வந்தது, இர்ஃபான் அந்த பள்ளியே வந்து இர்ஃபான் வேறொருத்தர் பேரில் போடுற ட்ரை பண்ணுறார் அப்படி அப்படின்ட்டு ஏதோ கிட்டிருந்து பார்த்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம கூட வந்து இப்போ நான் கூட வந்து இர்ஃபான் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இர்ஃபான் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட வந்து நான் இர்ஃபானை வந்து நான் கிரிட்டிசைஸ் தான் பண்ணிக்கிறேன் இர்ஃபானை வந்து. பட் நான் எந்த ஒரு ஹார்டான வேர்டும் யூஸ் பண்ணலை. பொலைட்டாக இர்ஃபானுக்கு விளங்கக்கூடிய, அதாவது புரியக்கூடிய வகையில் வந்து சில விஷயங்கள் இர்ஃபானை பற்றி சொல்லிக்கிறேன். அதாவது இர்ஃபான் நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் வந்து உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு, நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணுன்ட்டு நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு எதிராக இருக்குது. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக இருக்குது. இஸ்லாத்தில் இருக்கிற நடைமுறைகளுக்கு உங்களை அறியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அது விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வர, கிட்டத்தட்ட உங்களுக்கு வர 90% நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து உங்களால் அவாய்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற நோக்கத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம். அதில் வீடியோ லிங்க் வந்து நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். சில கமெண்ட்ஸ் எனக்கு படிக்கும்போது வந்து இந்த கமெண்ட் வந்து என்னோடய வீடியோவுக்கு வர வேண்டிய கமெண்ட்டாக, இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோவுக்கு பண்ண வேண்டிய கமெண்ட்டை தவறி போய் எந்த வீடியோவுக்கு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணுது. எந்த வீடியோவுக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் என்னவோ சொல்கிறோம், அந்த கமெண்ட் என்னவோ சொல்லுது. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுண்டா, நான் போட்ட வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கல. அந்த நுனிப்புல் மெய்தல்னு சொல்லுவான் தெரியுமா, மேலே மேலே ஓட்டமாக பார்த்துட்டு போகிறது. அதே மாதிரி நான் போட்ட வீடியோக்கும் வர கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபுல்லாக வீடியோ உட்காந்து பார்த்தா தான் அதில் நான் என்ன சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ் அந்த வீடியோவில் நான் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிப்பேன். நானே ஒரு சப்போர்ட்டர் தான், நானே அந்த வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணி தான் இர்ஃபானுக்கு போட்டுக்கிறேன். ஆனால் இர்ஃபான் சப்போர்ட்டருன்னு ஒரு சில பேர் அங்கே வரந்து முட்டு கொடுக்குற பேரில் இது முரட்டை முட்டாக்கி, அதாவது சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா, இர்ஃபான் அறிந்து அறியாமலோ சில விஷயங்கள் செய்யும்போது அதை வந்து பொலைட்டாக சொல்லணும். அது அப்படி சொல்லும்போது தான் இர்ஃபானுக்கே வந்து அடையோட நம்ம இதை இந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்த்து கொண்டிக்கலாமே, இப்படி பேசாமல் இதை கொஞ்சம் வேறமாய் பேசிக்கலாமே, நம்ம வந்து இவ்வளோ குயிக்காக டெம்பர் ஆகக்கூடாது, நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து நம்ம இவ்வளோ சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகக்கூடாது, வார்த்தையில் விடக்கூடாது அப்படின்ட்டு இர்ஃபானுக்கே ரியலைஸ் பண்ணணுமா இருந்தால் நம்ம பண்ணக்கூடிய கிரிட்டிசிசம், நம்ம பண்ணக்கூடிய, நம்ம எடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஆகிக்கணும், அதே நேரத்தில் பொலைட் ஆகிக்கணும். அப்போ தான் அவருக்கு அதை ரிசீவ் பண்ண முடியும். அதை விட்டு போட்டு நீ இப்படி நீ இப்படி நீ இப்படி ஹராம் நீ அப்படி இப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ தான் நியாயமாக இருந்தாலும் கூட நீ சொல்லி நான் என்னத்தை கேட்குறது, என்ன நீ பேசுகிற முறையே எனக்கு பிடிக்கல, அப்புறம் நீ சொல்கிற விஷயத்தை நான் என்னத்துக்கு கேட்கணும், நான் எதுக்கு என் லைஃப்பில் வந்து நீ சொல்கிற விஷயத்தை கேட்டு நான் எதுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்டா இருந்தா நீங்கள் எது சொன்னாலும் அவருக்கு புரிய போகிறதில்லை. ஸோ இதை நானும் இதை பண்ணிடக்கூடாது என்று அவ்வளவு மெச்சூராக நான் லாஸ்ட் இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவில் பாருங்கள், அவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் ஒன்று அவர் வீடியோவில் பேசின விஷயங்களை வச்சு ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஒரு வேர்டாக சொல்லி இருந்தும் வீடியோ முடிக்கும்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, வந்து நான் அறிஞ்சு அறியாமல் இந்த வீடியோவில் நான் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன், ஐ எம் சாரி, என்ற நோக்கம் அது இல்லைன்னு அவ்வளோ கிளியராக சொல்லிப்பேன் நான். ஸோ அப்படி போட்ட வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா அது கீழே வந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்களா இருந்தால் நான் சொல்லலை, நீங்களே இந்த வீடியோ பார்த்தீங்க, நீ இந்த அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ பார்த்து வீடியோ கீழே கமெண்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இர்ஃபான் வந்து முழுக்க இர்ஃபான் எவ்வளோ அப்செட் ஆகிக்கிறாருன்றா, ஸோ அந்த ஃபெமிலி எவ்வளோ அப்செட்டில் இருக்கும். அதாவது ஒரு உயிரிழப்பு, ஒரு விபத்தோடு முடியலை, ஒரு உயிரிழப்பு. ஸோ இதை அவங்க சட்ட ரீதியாகவும் ஃபேஸ் பண்ணணும், மன எவ்வளோ மன உளைச்சலிக்கும். அதாவது ஒரு வெட்டிங் நடந்து ஒரு 10 days ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் மோடில் இருந்தது, சட்டனாக அப்படியே ஒரு சேட் மோடுக்கு மாறுறது, ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க, ஸோ கில்ட்டி, இப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு. அப்போ ஏற்கனவே இப்படி இருக்கிறவங்களுக்கு நானும் உனக்குப்பா நீ அப்படி பண்ணலாம் இப்படி பேசினேன் அதுக்கு இதுதான் தண்டனை அப்படி இப்படின்லாம் முடி பண்ணுறதுக்கு நம்ம யாரும் இல்லை. ஒன்று, ரெண்டாவது அப்படி பேசினா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்டா, அப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமல் தான் இருக்கணும். உனக்கு ஹர்ட் ஆகினாலும் பரவாயில்ல, நான் எந்த ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் அப்படின்டா. நம்ம என்ன அதை எந்த கேட்டகரியில் எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவில் கூட ஏகப்பட்ட விஷயங்கள், நீ மார்க்க விஷயமே இப்படிலாம் பேசாதீங்க, இப்படி சொல்கிற விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்படி பார்க்கும்போது நான் கூட கனெக்ட் பண்ணலாம், நீ இப்படிலாம் பேசி இப்படிலாம் இருக்கிறதுக்கு தண்டனையாக கூட இப்படி இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு யார் வேணாலும் அது நம்ம வெளியே சொல்லாட்டியும் கூட எல்லாருக்கும் மனசில் கூட தோணும். இது என்ன எங்களுக்கு தோன்றது, இர்ஃபானுக்கே தோணும். ஓ, நம்மளே கூட வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாமோ, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லோம் என்ற வந்து
நிறைய பேர் வந்து நம்மளை குறை சொல்கிறாங்க, அது வந்து நம்மளை கோவமாக சொல்கிறதால் நம்ம கோவம் வர்றது தவிர, ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்ட்டு இர்ஃபானே ரியலைஸ் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கெலாம் டைம் கொடுக்கணும். மேலே 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 வந்தா நீ இப்படி பண்ணல, இப்படி பேசினில்ல, ஆ அதுக்கு இதான் தண்டனை, ஆ ஒருத்தன் இருக்கிறான் அவெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறான், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யார், நம்ம சொன்னாலும் சொல்லி ஒருத்தன் பார்த்து நிற்கிறான். நம்ம கடமை என்னென்னா, நம்ம கண் முன்னுக்கு ஒரு தவறு இருக்குதா, அதை தடுக்கிறதுக்கு நம்மளால் சக்தி படைச்சிக்க, கை மூலமாக தடுக்கிறதுக்கு சக்தி படைச்சிக்க தடுக்கணும். இல்லை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அது மூலமாக தப்பு பண்ணுறவங்க தப்பை திருத்தி கொள்வாங்கன்றா நம்ம வார்த்தை மூலமாக நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம முடியாதா, அந்த தவறான காரியத்தை விட்டு நம்ம விலகி நடக்கணும். இதுதான் என் மார்க்கன் சொல்கிற விஷயம். இதில் நான் எடுத்த ஸ்டெப் வந்து செகண்ட் ஸ்டெப். நான் என்னால் முடிஞ்சதை பொலைட்டாக இர்ஃபானுக்கு சொல்லி பார்த்தேன். அந்த வீடியோ இர்ஃபான் பார்த்தா இல்லைன்னு கூட தெரியாது, பட் நான் இந்த வீடியோ வந்து என்ன செய்ய போனால், அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் வந்து முடியுமுன்னு அந்த வீடியோவை இர்ஃபானுக்கு போய் சேர்கிற மாதிரி ஏதாவது பண்ணிவிடுங்கண்டு. பட் இந்த வீடியோவில் நான் உங்களை ஒன்றும் பண்ண சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் நானே டைரெக்டாக இந்த வீடியோவை இர்ஃபானுக்கு டெக் பண்ண போகிறேன். ஒருவேளை இர்ஃபான் இதை பார்த்தா இருந்துட்டு ஆமாம் இல்லை நம்ம கொஞ்சம் சில சில விஷயங்கள் மாற்றுறாங்கல்ல மாற்றலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இர்ஃபானுக்கு வரலாம். அதுதான் என்னோட நோக்கம். ப்ரீவியஸ் வீடியோலையும் என்னோட நோக்கம் அதுதான். பட் அது சில கமெண்ட்ஸை பார்க்கும்போது வந்து கரெக்டாக கன்வே ஆகலையோன்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இல்லையே நல்லா தானே சொல்லிக்கிறேன், இவ் ஃபுல்லாக வீடியோவை ஓவரால் பார்க்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வேறு எனக்கு இருக்குது. பட் இந்த வீடியோ வந்து இர்ஃபானுக்கு நான் டைரெக்டாகவே நான் டெக் பண்ண போகிறேன். இர்ஃபான் பார்த்துட்டு சில சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் வந்து மார்க்க சம்மந்தமான விஷயங்களை பேசுகிற நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசட்டும். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எதுக்கு இதை இவ்வளோ ஃபனி வேயாக சொல்லணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அப்படின்னும்போது நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்கன்னா, அதை மட்டும் தவிர்த்தாலே கிட்டத்தட்ட 90% நெகட்டிவ் ரிவ்யூஸை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ், க்ரிட்டிசைஸும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தால். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வரதுண்டா, இதுக்கப்புறம் சரி வந்து நீங்கள் வந்து மார்க்க சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் டச் பண்ணவே வேணாம். அதை உங்களுக்கு விருப்பம்னா ஃபாலோ பண்ணுங்கள், விருப்பம் இல்லையா விட்டு விளையிருங்க. பட் இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்களே, இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்களே, இப்படிலாம் பண்ண தப்புன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன தான் பண்ண அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதை நினச்சி பண்ணுறீங்க. பட் உங்களை அறியாமலே மார்க்கத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. இது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். அப்படின்னா உங்களை கூடி இருக்கிறவங்க, உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்களாவது உங்களுக்கு அந்த இதை சொல்லித்தரணும். மாற்று மத சகோதரர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம், இது என்னடா இது, இதெல்லாம் குத்தம் பண்ணுறதா உங்களுக்கு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இஸ்லாத்திக்கிற சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம்ல, அது உங்களை தவறு சொல்லவே முடியாது. நான் சொல்கிறது வந்து இஸ்லாமியர்களை பற்றி நான் சொல்கிறேன். சில இஸ்லாமியர்களுக்கே விளங்குது இல்லை, அவர் பேசுகிற வந்து அவர் அப்படி பேசினா என்ன தப்புன்னு சில இஸ்லாமியர்களே கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கும் சட்டத்திட்டம் தெரியலையா, இல்லாட்டி இர்ஃபான் பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை நம்ம கண்முன்னுக்கு ஒரு தவறு இருந்தால் சொன்னால் சுட்டி காட்டினா அது நல்ல வாயில் சுட்டி காட்டின மாதிரி இருந்தால் அது அவங்களுக்கும் பிரோசனம். ஆமாம் இல்லை இதை நான் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை அவங்க தவிர்த்து கொண்டா அவட பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் தான், அவருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தான். ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். சேனலில் வரது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ. இன்னும் புதுசு புதுசாக நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய வீடியோ புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு மைண்ட் செட்டையும் அதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு க்ரியேட் ஆகணும். ஸோ டோன்ட் வரி இர்ஃபான், வி ஆர் வித் யூ, இதுவும் கடந்து போகும். ஸோ காய்ஸ் கூடிய சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர், எல்லா புகழும் இறைவனுக்கே. Thank you.